Hi students, 12th standard business maths chapter 2 exercise 2.8 fifth sum integration 0 to 1 x e power x square into dx ipa idu integrate pannu limit apply pananum idu direct ah integrate panna mudiyadhu indha x square t nu eduthukitam ipa idu differentiate pannom appadina dt is equal to 2x into dx nu varum ana இங்க வந்து x மட்டும்தான் இருக்கு இல்லையா அப்ப ஒரு 2-ஐ மல்டிப்ளை பண்ணி ஒரு 2-ஐ டிவைட் பண்ணிக்கிறோம் சோ தி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டு தான் இங்க நாம அப்ளை பண்றோம் சரிங்களா சோ அப்ப 1/2 into integration 0 to 1 2x e power x square into dx இப்ப நாம x square t ன்னு நாம கன்வர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா எடுத்துக்கறோம் இல்லையா லெட் அப்படினா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் அப்படிን போது இங்க நாம என்ன பண்ணனும் அப்படினா லிமிட்டையும் நாம என்ன பண்ணனும் t க்கு கன்வர்ட் பண்ணனும் இப்ப x ல என்ன லிமிட் இருக்கு 0 இருக்கு 1 இருக்கு இப்ப அப்படியே இங்க அப்ளை பண்றோம் x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணா t என்ன கிடைக்குது 0 தான் x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா 1 ஸ்கொயர் 1 தான் அப்ப t யும் அதே லிமிட் தான் வருது அதே தான் வருமா சார்னா அடுத்த சமுக்கு அப்படியே போட்ற கூடாது நீங்க இத என்ன பண்ணனும் இத அப்ளை பண்ணி பார்த்தா தான் போடணும் அத கன்வர்ட் பண்ணனும் சரிங்களா தேர்ஃபோர் இன்டகிரேஷன் 0 to 1 x e power x square into dx is equal to 1/2 இன்டகிரேஷன் 0 to 1 e power t னாயிரும் ஏன் இங்க நம்ம x ஸ்கொயர் t னு எடுத்துட்டோம் e power x integration பண்ணா e power x தான் அப்ப e power t பண்ணா e power t தான் 0 to 1 first upper limit minus lower limit 1 apply பண்றோம் அப்ப e power 1 minus 0 apply பண்றோம் e power 0 e power 1 e தான் anything power 0 1 அப்ப e minus 1 இந்த 1/2 அப்படியே போட்டு வந்துரும் எந்த चेंजेस கிடையாது ஈஸியா முடிஞ்சிச்சா first ல அப்படியே நோட் பண்ணிக்கிறங்க सो कुछ आइडिया पड़ी पटना एं सामान नम ईसा पटरल स्टूडेंट्स फर्स्ट नहीं इंटग्रेट पड़े अब पाती नेक्स्ट लिमिट अल्लाई नम एक्स स्क्वायर टी एना लिमिटू टी की नम कन्वर्ट पड़नों सर नार्मला इंटग्रेशन अब स्टाप पड़ी अब नम लिमिटे अप्ले पड़पे कुछ क्लियर नोट पड़ी करें कमेंट பண்ணீங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா 6th one evaluate integration 1 to e dx divide by x into 1 plus log x the whole cube இப்போ இதுவும் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா t னு எடுத்துக்க போறோம் இந்த 1 plus log x t னு எடுத்துட்டோம் இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் 1 is a constant term 0 வந்துரும் log x அப்பனா 1 by x into dx is equal to dt நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி இங்க லிமிட்டும் என்ன ஆகும் चेंज ஆகும் இங்க x ல 1 னு இருக்கு அப்ப t என்ன கிடைக்கும்னு பாப்போம் இங்க 1 அப்ளை பண்ணலாமா 1 plus x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணோம் log 1 ஓட வேல்யூ 0 சோ அப்ப 1 plus 0 1 அடுத்து பாருங்க e அப்ளை பண்றோம் இப்ப t is equal to 1 plus log e 1 அப்படியே தான் இருக்கும் log e ஓட வேல்யூ 1 அப்ப 1 plus 1 2 log 1 ஓட வேல்யூ 0 ये ना अमाउंट पढ़ेंगे सिंस लॉग वन इज इक्वल टू जीरो लॉग ई ओड वैल्यू वन ओके बा क्लियर आच्छा इबन हमने ना पढ़ता लिमिट ही कन्वर्ट पढ़ी था इब आपले पढ़ने लगा रहेंगे दैरफॉर इंटीग्रेशन वन टू ई डीएक्स डिवाइड बाय एक्स इनटू वन प्लस लॉग एक्स द होल क्यूब इज इक्वल टू इंटीग्रेशन वन टू टू लिमिट मारी चुप 1 to 2 dt divided by t power 3 direct integrate பண்ண முடியாது so power மேல கொண்டு போயிரோம் என்ன ஃபார்முலா வரும் அப்படினா integration x power n dx is equal to x power n plus 1 divided by n plus 1 so power வந்து மேல போயிருது இல்லையா minus 3 னு போயிருது இப்போ ஆட் பண்றோம் அப்ப minus 3 plus 1 minus 2 divided by minus 2 கரெக்ட்டா limit 1 to 2 first upper limit minus lower limit இந்த t பவர் -2 ல அப்படியே அப்ளை பண்ண முடியாது சோ டிவைடர்ல கொண்டு வந்துறோம் இப்போ -1/2t2 இப்போ அப்பர் லிமிட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் t2 4 வரும் இல்லையா அப்ப 4 2² 4 4 2 சார் 8 -1/8 மைனஸ் லோயர் லிமிட் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் இங்க 1 அப்ளை பண்ணா 1² 1 தான் அப்ப 1/2 எல்சிஎம் 8 எடுத்துக்கலாம் அப்ப -1 4 சோ 3 3/8 தி ஆன்சர் இஸ் 3/8 फर्स्ट नोट पड़ी स्टूडेंट्स रोम ईसिया सो लिमिट को अंत लिमिट वो नम्बर इंटग्रेट पड़े अप्ले पड़नों इंटग्रेट डेरेक्टा पड़ मुझे सो नाम पड़ो अब टीन एक्स
சோ t னு எடுத்துட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது அந்த ஆன்சர் ஃபைண்ட் பண்ற மாதிரி கிடைக்குது இப்போ t னு எடுக்கும்போது அந்த x ஓட லிமிட்டை t க்கு கன்வர்ட் பண்றோம் அந்த ஓவர் ஸ்டெப்பை அத பாருங்க சரிங்களா கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கிறங்க நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணிரலாம் அதை இன்டகிரேட் பண்ணிரலாம் இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இது என்ன ஃபார்முலா கொண்டு வரோம் அப்படினா இன்டகிரேஷன் x பவர் n dx ஏனா நீங்க வர log ஆஃப் அப்படினு போட்ற கூடாது கரெக்ட்டா 1/t னா log அப்படி போடுவோம் இது அப்படி போட்ற கூடாது சோ நெக்ஸ்ட் இத இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்றோம் மைனஸ் லோயர் லிமிட் இது ஒரே ஸ்டெப்ல நான் போட்டேன் உங்களுக்கு ஸ்பிக் பண்ண தேவையில்லை நீங்க ஈஸியா போட்டுருவீங்க சோ லாஸ்ட்ல அத கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டோம் சோ ஆன்சர் இஸ் 3/8 ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்